தமிழ் திரையுலக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் திங்கட்கிழமை இரவு அனுமதிக்கப்பட்டார். அவரது ரசிகர்கள் மற்றும் நலவாழ்த்தினர்கள் அவரது உடல் நலம் குறித்து கவலையில் இருந்தனர். மருத்துவமனை வெளியிட்ட தகவலின்படி ரஜினிகாந்த் நலமாக இருப்பதாகவும் வெற்றிகரமாக சிகிச்சை நடந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. சென்னையின் அப்போலோ மருத்துவமனையில் செப்டம்பர் 30 அன்று ரஜினிகாந்த் அனுமதிக்கப்பட்டார். அவருடைய இதயத்தில் இருந்து இரத்தம் செல்லும் பெரும் நரம்பில் வீக்கம் இருந்ததாகவும் அதை அறுவை சிகிச்சை இல்லாமல் கற்றொழில் முறையில் சிகிச்சை செய்ததாகவும் மருத்துவமனை தகவல் வெளியிட்டது. மூத்த இதய அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சாய் சதீஷ் நரம்பில் ஸ்டண்ட் வைத்து சிகிச்சை செய்து வீக்கத்தை முற்றிலும் தடை செய்தார். மருத்துவமனை தகவலில் சிகிச்சை திட்டமிட்டபடி நடைபெற்றது. ரஜினிகாந்த் நலமாகவும் சீராகவும் உள்ளார். அவரை விரைவில் வீடு திரும்ப அனுப்புவோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்ததையடுத்து அவர் வியாழக்கிழமை டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக ஆளுநர் ரவி ரஜினிகாந்த் பூர்ண உடல் நலம் பெற அனைவரும் பிரார்த்திக்கிறேன் என தெரிவித்தார். சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ரஜினிகாந்த் உடல் நலத்தை கண்காணிக்கும் பொறுப்பில் உள்ளதாக தெரிவித்தாா்.